ஷிஜின். சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் இந்த ரெண்டு தினங்களுக்குமே நம்ம கொடியேற்றி தான் கொண்டாடுவோம். இந்த ரெண்டு தினங்களுக்கும் உள்ள வித்தியாசம், இதை கொண்டாடும் முறை, இதை கொண்டாடுவதற்கான காரணம் தான் இந்த காணொலியில நான் உங்க கூட பகிர்ந்துக்க போனேன். ஆகஸ்ட் 15 1947 ஆண்டு ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சனாலதான் நம்ம சுதந்திர தினமா கொண்டாடுறோம். நமக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் கூட நம்ம நாட்டுக்குன்னு எந்த விதமான சட்டங்களும் அமைக்கப்படல, ஆங்கிலேயர்களோட சட்டங்கள் தான் நடைமுறையில இருந்தது. நமக்கு சுதந்திரம் கிடைத்த 2 வருட காலத்துக்கு அப்புறமா டாக்டர் அம்பேத்கரால் எழுதி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சாசனங்களை அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச நாள் ஜனவரி 26 1950. இந்த ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமா கொண்டாடுவோம். இவ்வாறு நமக்கு விடுதலை கட்சினால சுதந்திர தினமாவும் இந்திய அரசியல் அமைப்பு சாசனங்கள், அதாவது நமக்கு அரசன் அரசு இல்லாமல் குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதே அரசு என்று சொல்லும் சட்ட திட்டங்களை அறிவிச்சனாலதான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம். இதோட கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும்னா, சுதந்திர தினம் என்று மக்களின் தலைவரான பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவார், மாநிலங்களில் முதலமைச்சர்கள் கொடியேற்றுவார். குடியரசு தினம் என்று அரசியல் சட்டத்தின் பாதுகாவலரான ஜனாதிபதி, அதாவது குடியரசு தலைவர், டெல்லி ராஜவீதியில் கொடியேற்றுவார். அவருடைய பிரதிநிதிகளான ஆளுநர்கள் அந்தந்த மாநிலங்களில் கொடியேற்றுவார். சுதந்திர தினம் என்று விடுதலை போராட்ட தலைவர்களான காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களின் தியாகம், பழம் பெருமைகளை பற்றி பேசி நினைவு கூறுவோம். குடியரசு தினம் என்று நாட்டின் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும். உங்களுக்கு இப்போ சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி யாருக்கெல்லாம் உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா லைக் பண்ணுங்க. தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் 75 வருட சுதந்திர தின வாழ்த்துகள். நன்றி.